என் கையில இருக்கிறது பேபி டைப்பர், அடல்ட் டைப்பர், அப்புறம் சானிட்டரி நாப்கின். பட் ஒரு 5 நிமிஷத்துல எப்படி இதை நம்ம டிஸ்போஸ் பண்றது? 500 வருஷம் டீகம்போஸ் ஆகிற ஒரு பொருளை வந்து 5 நிமிஷத்துல நம்ம வந்து ஒரு சாம்பலா மாத்துறதுன்றது ஒரு சூப்பரான விஷயம். அவ்வளவுதான், இப்படி வச்சா போதும், கேம்பஸ் பஸ்பம் ஆயிடுச்சு, ரெடி டு யூஸ். அண்ட் இதுக்கு வந்து மெயின்டெனன்ஸே கிடையாது, அந்த பெட்டியோட வெயிட் கம்மியா தான் இருக்கு. என் கையில் இருக்கிறது பேபி டைப்பர், அதுக்கப்புறம் அடல்ட் டைப்பர் இருக்குது, அதுக்கப்புறம் சானிட்டரி நாப்கின். இது எல்லாமே வந்து டீகம்போஸ் ஆகிறதுக்கு 500-800 இயர்ஸ் ஆகும். பட் ஒரு 5 நிமிஷத்தில் எப்படி இதை நம்ம டிஸ்போஸ் பண்ணுறது அப்படின்னு யாருக்காச்சும் தெரியுமா? அதை தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அண்ட் இது எல்லாத்தையுமே வந்து சானிட்டரி வேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. 500 வருஷம் டீகம்போஸ் ஆகிற ஒரு பொருளை வந்து 500 வருஷம் எடுக்கிற ஒரு பொருளை 5 நிமிஷத்தில் நம்ம வந்து ஒரு சாம்பலாக மாற்றுறதுன்றது ஒரு சூப்பரான விஷயம். அண்ட் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த பொருட்களை நார்மலாக வந்து டிஸ்போஸ் பண்றது இந்த மாதிரி ஒரு மெத்தட்ல தான் பண்ணுவாங்க. அதை நிறைய பேர் வந்து ரோட்ல தூக்கி போடுறதோ இல்லைன்னா வீட்டுக்கு வெளியே எங்கேயாச்சும் போடுறதோ அதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது அப்படின்றது கவர்மெண்ட் நார்ம்ஸ்லயே இருக்கு. அதுக்குதான் வந்து ஒரு ஃபர்னேஸ் இருக்கு. 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் ராக்கெட் அடுப்புன்னு ஒண்ணு வீட்டுல நம்ம கட்டியிருப்போம். அது என்ன ஃபயர், அதுக்கு எதுவுமே தேவையில்லை, வெறும் விறகு போட்டாலே அது பாட்டுக்கு எரியும். இது வந்து அதை அப்கிரேட், பல மடங்கு அப்கிரேட் பண்ண ஒரு சின்ன ஃபர்னேஸ்ன்னு சொல்லலாம். வெயிட் கம்மியா இருக்கும், ஈஸியா நம்ம தூக்கலாம். அண்ட் 500-800 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இது வந்து எரியும். நிறைய விஷயங்கள் இருக்கு, அது போக போக ஒன்னொன்னா நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து அன்பாக்சிங் பண்ண போறோம். அண்ணா ஓபன் பண்ணிடலாமா? இது வந்து பாத்தீங்கன்னா பேட்டன்ட் ஆஃபீஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியால இருந்து வந்தது. இங்க நீங்க பார்க்கலாம், நான் டாக்ஸிக் அண்ட் பொல்யூஷன் ஃப்ரீ டிவைஸ் ஃபார் கம்பஷன் ஆஃப் கண்டினியூஸ். இது வந்து சாலிட் வேஸ்ட் எரிக்கக்கூடிய ஒரு ஃபர்னஸ். அண்ணா வெட்டிடலாமா? கட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் அன்பாக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு மட்டும் இல்லை எனக்குமே வந்து நிறைய கேள்விகள்லாம் இருக்கு. அந்த கேள்விகள்லாம் கேட்டு நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்க போறோம், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போறோம். அவ்வளோதான், பாருங்க பக்கா பேக்கிங்கில் வரும் இந்த ஃபர்னேஸு. எஸ், ஆல் ரைட். ஸோ இந்த ஃபர்னேஸ்க்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ என் கையில் நீங்கள் பார்த்தீங்கல்ல இந்த மாதிரி ஒரு ஃபைல் வந்துடும். இந்த ஃபைலில் வந்து நமக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸு, MHM கைட்லைன்ஸு, ஒர்க்கிங் ப்ரின்ஸிபலு, அண்ட் எதுக்காக இதை நம்ம யூஸ் பண்ணுறோம், யார் யாரெல்லாம் இதை யூஸ் பண்ணலாம், இது யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, இது எல்லாமே வந்து இதில் போட்டிருப்பாங்க. இதோட ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது பாருங்கள், போர்ட்டபிள், ஆர்டர்லெஸ், இதெல்லாமே ஒன்றுன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் இந்த ஃபைல்லாம் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, நான் படிச்சிட்டேன், நான் படித்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதுதான் வந்து இந்த ஃபர்னேஸ். ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து வெயிட்டு அந்தளவுக்கு இல்லை இல்லை ப்ரோ, 17.5 kgs, வெயிட் அந்த அளவுக்கு பெருசா தெரியல. அண்ட் இது வந்து நீங்க ஃபயர் பண்ணும்போதே இதை வந்து தூக்கி இன்னொரு இடத்துல கூட நம்ம மாத்தி வைக்கலாம், அந்த அளவுக்கு நமக்கு ஹீட்டும் வந்து தெரியாது. அண்ட் பாக்குறதுக்கே நல்ல கியூட்டா சின்னதா இருக்கு ஆக்சுவலா. அண்ட் இந்த ப்ராடக்ட் வந்து இட்ஸ் மேட் இன் இந்தியா, ஸோ நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ப்ராடக்ட். இந்தியால நீங்க எங்க இருந்து வேணாலும் இந்த ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணலாம். அண்ட் இந்த ப்ராடக்ட் யார் யாரெல்லாம் நம்ம இதை ஓபன் பண்ணிடலாம் பிரதர், இன்னும் ஓபன் பண்ணிடலாம். எனக்கு வந்து அண்ணன் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ணன் உங்க பேரு? ஜோமோ. ஜோமோ அண்ணன் நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் இதோட பெர்ஃபார்மன்ஸ் நீங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் பாப்பீங்க. நாங்க வந்து ஒரு ஃபிளாட்டான சர்ஃபேஸ்க்கு இந்த இதை கொண்டு போயிடுறேன். அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து இந்த அடுப்புன்னு சொல்லக்கூடாது. இட்ஸ் அ ஃபர்னஸ். எனக்கு வந்து ஒரு மெயில் வந்துருந்துச்சு, அதுல வீட்டில் வந்து எவ்வளவோ இந்த மாதிரி சானிட்டரி வேஸ்டேஜ்லாம் நமக்கு வரும், இந்த மாதிரி ஒரு ஃபர்னேஸ் இருக்கு, நாங்க வந்து இந்த ஜென்ரேஷனுக்காகவே இதை புதுசாக இன்வென்ட் பண்ணியிருக்கோம். அதாவது சாலிட் வேஸ்ட் எல்லாத்தையும் சும்மா தூக்கி போட்டோம்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் டீகம்போஸ் ஆகிறதுக்கு எவ்வளோ நாளாகுது, ஒன்றுமே இல்லை. ஒரு சிகரெட் பிடிச்சிட்டு அந்த பட்டை தூக்கி போட்டாங்கன்னா அது டீகம்போஸ் ஆகிறதுக்கு 12 இயர்ஸ் ஆகுது. ஸோ இது எல்லாத்தையுமே ப்ராப்பரான வேல கவர்மெண்ட் கைட்லைன்ஸ் படி டிஸ்போஸ் பண்ணோம் அப்படின்னா, இந்த மாதிரி கவர்மெண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இதை எரிச்சு தான் அதை வந்து டிஸ்போஸ் பண்ணுவாங்க. என்னோட வேஸ்ட் வந்து என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டின்னு எடுத்துக்கிட்டு நம்ம வீட்டில் இப்படி ஒரு பொருள் இருந்துச்சுன்னா நம்மளோட வேஸ்டேஜை நம்ம வந்து இதில் நம்மளே டிஸ்போஸ் பண்ணிக்கலாம். இது வந்து மக்கள் எல்லார் கையிலையும் எல்லார் வீட்டுக்குமே இன்னும் கொஞ்சம் நாளில் வரணும். அண்ட் அவங்கவுங்க வீட்டில் இருக்கக்கூடிய வேஸ்ட்டை அவங்களே வந்து டிஸ்போஸ் பண்ணணுன்றது தான் என்னோட ஆசை அண்ட் அவங்களோட விஷனும் கூட. ஸோ தட் இந்த என்விரான்மெண்ட்டை வந்து நம்ம இன்னுமே க்ளீனாகவும் நல்ல செழிப்பாகவும் மாற்றலாம். சும்மா இந்த மண்ணில் வந்து நம்ம டீகம்போஸ் ஆகாத பொருளை தூக்கி தூக்கி போட்டு நம்ம ரொம்பவே பொல்யூட் பண்ணிட்டோம். அண்ட் COVID-19 டைமில் நிறைய மாஸ்க் வந்து கடல்லலாம் போய் நிறைய குப்பையாயிருச்சுலாம் நம்ம நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருப்போம். அந்த கோவிட் மாஸ்க்கை வந்து டிஸ்போஸ் பண்ணுறதுல நம்பர் 1 பொசிஷனில் இந்த ஃபர்னேஸ் இருந்துச்சு அப்படின்றத கேட்டோன்னே ஐ வாஸ் வெரி மச் ஹாப்பி. இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. அண்ணன் கொஞ்சம் தூக்கிடலாமாண்ணே? இப்படி தான் தூக்கணுமா? ஓகே, இங்கே ஒரு ஹோல்டு வச்சுருக்காங்க, அப்படியே பிடிச்சி தூக்கினா போதும். சரிண்ணே, ஓகே, நான் தூக்கி பார்க்கவா? ஓகே அண்ணே, நல்லா இருக்குண்ணே. எங்கள் வீட்டில் ட்ராவலுக்கு பெட்டி இருக்கும், அந்த பெட்டியோட வெயிட் கம்மியாக தான் இருக்குது.
சாலிட் வேஸ்ட்டை வந்து நம்ம எப்பவுமே ஃபயர் பண்ணும்போது கவர்மெண்ட் ரூல்ஸ் படி தான் நம்ம வந்து பண்ணணும். அண்ட் கவர்மெண்ட்லேயும் வந்து இந்த மாதிரி தான் டிஸ்போஸ் பண்ணுவாங்க. சாலிட் வேஸ்ட் கிடச்சிச்சுன்னா 3T டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க, டைமு, டெம்பரேச்சரு, டர்புலன்ஸு. ஸோ அது மூணுத்தையும் பேஸ் பண்ணி தான் இந்த ஃபர்னஸ் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. நீங்கள் அப்படியே க்ளோஸ் வந்தீங்கன்னா ஏர் வர்றதுக்கு ரெண்டு வழி இருக்கும், ஒன்று வந்து கீழே அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில், சைடில் இந்த கிரில் வச்சுருக்காங்க பாருங்க. ஸோ இப்போ நம்ம ஃபயர் பண்ணும்போது இங்கே ஏர் ஃப்ளோ இருக்கிறதுனால, சர்க்குலர் மோஷனில் இந்த ஃபயர் இருக்கிறதுனால தான் சீக்கிரமாக அந்த நம்ம உள்ள என்ன வேஸ்ட் போட்டாலும் அது வந்து டக்குன்னு சாம்பலாக மாறிடுது. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் வந்து, அண்ணா எக்ஸாம்பிள் ஒன்று காட்டிடுறீங்களா எப்படி அது எரியுது, அந்த சுழற்சியை வந்து நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. குட்டி எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரியே மாறிடுச்சு. இது வந்து லேபு, இங்கே நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ பொருள் இருக்குது பாருங்கள். இங்கே இது எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு ஃபயர் பண்ணி சூப்பராக நான் காட்ட போகிறேன். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன்ல, இந்த சர்க்குலர் மோஷன் இதுக்கு தான் வந்து பேட்டண்ட்டே கிடச்சிருக்கு. இந்த ஒரு கேஜெட்டை வந்து யாராலையுமே டூப்ளிகேட் பண்ண முடியாது. ப்ராடக்ட் பிலாங்ஸ் டு தெம். பேப்பரை வந்து நல்லா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா இப்படி சுற்றிக்கோங்க. ஓகே போதும்ல, போட்டுடலாமா? பாருங்க எரிய ஆரம்பிச்சிச்சு. பாருங்க உள்ள போடுறேன், போட்டேன். இந்த சர்க்குலர் மோஷன் எப்படி இருக்குன்னு பார்க்க போறீங்க. என்ன அடுப்பு சவுண்டு கேக்குது, ஸ்டார்ட் ஆயிடுச்சுல? ஓ, புகை இல்லை, ஸ்மெல்லும் இல்லை. இந்த சைட்லேருந்து பாருங்களேன், இந்த சைட்லேருந்து பார்த்தா இன்னுமே கிளியராக தெரியும். இப்போ மேலே லைட்டாக நீங்கள் டாப் வந்தீங்கன்னா அந்த அந்த சர்க்குலர் மோஷன் வந்து தெரியும். இப்படி இப்படி ஒரு ஒரு சின்ன சுழற்சி இருக்குது பாருங்கள், பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸாக இருக்கு. கீழேருந்தும் காற்று எடுக்குது, சைட்லேருந்தும் காற்று எடுக்குது, அப்படியே எரியுது. ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நான் சொல்லி ஆகணும். நம்ம வந்து நார்மலாக வீட்டு பக்கத்தில் போட்டு குப்பையை எரிக்கும்போது பக்கத்தில் எல்லாருக்குமே வந்து ஒரு அது ஒரு மிகப்பெரிய டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஏன்னா நம்ம எரிக்கிறோமா, நிறைய ஸ்மோக் வரும். இந்த ஸ்மோக் வர்றதுனால என்ன ஆகும்னா பயங்கர ஸ்மெல் அடிக்கும். பட் இந்த மாதிரி ஒரு ஃபர்னஸ் இருக்கும்போது 80% ஸ்மோக்கை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம். அண்ட் அட் த சேம் டைம் ஸ்மெல்லும் வந்து வராது, அதாவது ஆர்டர் வராது. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த காஞ்ச மிளகா நம்ம நார்மலாக வீட்டில் எடுத்து இந்த காஞ்ச மிளகாவை நம்ம போட்டோம் அப்படின்னா தாளிக்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும், எல்லாருமே விரும்புவாங்கல்ல. இப்போ நான் வந்து ஒரு கைப்பிடி அள்ளி நான் காஞ்ச மிளகாவை உள்ளே போடுறேன், ஸ்மெல் வருதா ஏதாச்சும் வருதான்னு பார்த்துட்டு சொல்கிறேன். வெடிக்கிறது மட்டும்தான் கேட்குது, ஸ்மெல் வர இன்னும் கொஞ்சம் போடவா? சுத்தமாக ஸ்மெல்லே இல்லை. மிளகாவோட தன்மையே மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன், அந்தளவுக்கு இதில் ஹீட் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா, ஹேர் கொண்டு வந்திருக்காங்க. பக்கத்தில் இருக்க சலூனுக்கு போய் சூப்பராக முடி கொண்டு வந்திருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், முடி போட்டுடலாமா? முடி அப்படியே 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 போடவா? மனமும் இல்லை, ஸ்மெல்லும் இல்லை. வாவ், வண்டர்ஃபுல். வேஸ்ட் துணியெல்லாம் போடலாம். ஓ, அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து முடி எரிச்சிங்க, மிளகாய் எரிச்சிங்க, நம்ம எல்லாமே எரிச்சிட்ருக்கோம். இது வந்து பச்சை இந்த மரத்துலேருந்து எடுத்தது, இலையோடு எடுத்திருக்காங்க. இது இதை போடுங்க, இது எரியும்னு சொன்னாங்க. போட்டுறவா? ஓ, சவுண்டை கேளுங்க, எவ்வளோ ஹீட் பாருங்கள், இங்கே வருங்க. ஓ, அவ்வளோதான். நான் லைட்டாக மேலே வச்சதுக்கே அதோடய ஹீட் நீங்கள் பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு எரிஞ்சிச்சுன்னு. ஓகேண்ணே, அடுத்தது வேறு என்னென்ன எடுக்க போகிறோம்? டைப்பர். ஓகே, இப்போ தான் இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட்டு. டைப்பர் நம்ம எடுக்க போகிறோம். நார்மலாக வந்து வீட்டில் கிட்ஸ் இருக்க வீட்டில் எல்லா வீட்லேயுமே வந்து இந்த டைப்பர் இருக்கும். இந்த டைப்பரை வந்து நீங்கள் வெளியே எடுத்து குப்பை தொட்டு குப்பையாக போடணும்னு வெளியே வச்சிங்கன்னா அதை வந்து பூனை எடுத்து பிச்சு போட்டுரும், நாய் எடுத்து பிச்சு போட்டுரும், ரோடு ஃபுல்லாக மெஸ் ஆயிரும். ஸோ அதை வந்து நம்ம ஈஸியாக இந்த மாதிரி கிளியர் பண்ணலாம். அண்ட் இந்த மாதிரி டைப்பர்ஸு, அடல் டைப்பர்ஸு, சானிட்ரி நாப்கின், இந்த மாதிரி நம்ம ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் இருக்கோம்னா அங்கே ஒரு ஃபர்னிஸ் இருந்தாலே போதும். அட் த சேம் டைம் ஹாஸ்பிட்டலாக இருக்கலாம், பாபர் ஷாப்பாக இருக்கலாம், பேக்கரி, அதுக்கப்புறம் ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷன்லாம் நடக்குதுன்னா பிளாஸ்டிக்கை தவிர்த்து இருக்கக்கூடிய வேஸ்டேஜ் கப்பாக இருக்கலாம், பிளேட்டாக இருக்கலாம், துணியாக இருக்கலாம், இது எல்லாமே வந்து இதில் நம்ம பர்ன் பண்ணி, அதாவது நல் என்விரான்மெண்ட்டுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாமல் நம்ம வந்து டிஸ்போஸ் பண்ணலாம். டைப்பர் வந்து பார்த்தீங்கன்னா, ஆனால் இது இதை தண்ணியில் முக்கிடலாமா? ஓகே, பேபினா நிறைய உச்சா போயிருமா, அதுக்காக நம்ம தண்ணியில் இப்படி நிறைய ஊற்றிட்டு உள்ள முக்கிறவா? முக்கி இங்கே பாருங்க, முக்கிட்ட ஊற்றிலாம் நம்ம கீழே போட்டுறவா? ஆ, ஓகே ஓகே, கீழே போட்டலாம். ஓகே, ஃபர்னேஸோடய நமக்கு வந்து ஃபியூகோஸ், இவங்களோட இந்த ஒரு ஸ்கியூவர்ட் வருது, இதில் வந்து ஃபயர் பண்ணி காட்ட போகிறாங்க. அண்ணா இதை ஃபயர் பண்ணுறீங்களா? கொஞ்சம் ஓ, அப்படி வச்சாலே போதும். ஓகே, ஆ ஓகே, ஆ ஆல் ரைட், அவ்வளோதான், இப்படி வச்சா போதும். இங்கே பாருங்களேன், ஊ, இவ்வளோ ஃபாஸ்ட்டாக எரியுது பாருங்க, இங்கே பாருங்க, கேம்பஸ் பஸ்மம் ஆயிடுச்சு.
ஸோ டயப்பர்ஸ்க்கு மட்டும் நம்ம இந்த மாதிரி குத்தி இந்த மாதிரி வைக்கணும். ஆக்சுவலாக கோயம்புத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர மழை மேகங்கள் சூழ்ந்திருக்கு, ஆனாலுமே எங்களோட ஃபர்னேஸ் வந்து பயங்கரமாக அதோட பர்ஃபார்மன்ஸை காட்டிக்கிட்டே இருக்குது. அடுத்தது என்ன போட போகிறோம்? ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சானிட்ரி நாப்கின். ஓகே, முக்கி போட்டுடலாமா தண்ணியில்? அப்படியே போட்டுடலாமா? ஓகே, அப்படியே போடவா? ஓகே, ரெண்டு போட்டாச்சு. ஆல்ரைட், டைப்பர் முடிஞ்சிருச்சு, அதோட வேலை முடிஞ்சிச்சு, அதை அப்படியே இது பண்ணி அதை உள்ளே தள்ளிடலாம். ஓகே ஓகே, அடல்ட் டைப்பர்ஸ். இந்த அடல்ட் டைப்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டேஜ் ஹோமு பெட்லேயே இருப்பாங்கல்ல, அந்த பேஷண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து யூஸ் பண்ணுவாங்க மோஸ்ட்லி ஹாஸ்பிட்டல்ஸில். ஸோ அதையும் வந்து இப்போ எப்படி டிஸ்போஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஓகே, ஸோ இந்த மாதிரி டயப்பர் நீங்கள் போடும்போது மட்டும் இந்த மாதிரி கொஞ்சம் விறகு இதை மட்டும் நீங்கள் போட்டுக்கோங்க. விறகு எப்படி எரியுது பாருங்கள், அந்த சர்க்குலர் மோஷன். எஸ், அவ்வளோதான், டயப்பர் எடுத்தாச்சு. ஓகே ஓகே, இது அதே மாதிரி. ஆல் ரைட், இப்போ வந்து இது வந்து பேப்பர் பிளேட்ஸு, அப்படியே போட்டுடலாமா? ஓகே, என்ன போட்டாலும் எரிஞ்சிருது. அப்போ ஒரு 100 kgs போட்டால் எவ்வளோ ஆஷ் கிடைக்கும்? அன்லிமிட்டெட் இல்லை, 100 kgs போட்டால் எவ்வளோ ஆஷ் கிடைக்கும்? இல்லை 1 kg 3 kgsா? 100 kgs போட்டால் 3 kgs தான் ஆஷ் கிடைக்கும். ஃபைன் பவுடர். ஓ மை காட், கோயம்புத்தூர் கொஞ்ச நேரம் மழையை பிரேக் பண்ணுங்க. இல்லை மழை வேணும், ஆனால் ரொம்ப மழை வேணாம். இன்னும் ஐஸ் கட்டி விழுதா? மழை வந்து நல்லா பெய்ய ஆரம்பிச்சிருச்சு, ஆனாலும் நம்மளோட ப்ராடக்ட்டை பாருங்களேன் எப்படி எரியுதுன்னு. அங்கேருந்து எடுத்துகிட்டு வரலாமா? சூடாக இல்லையா அங்கே? இல்லையா? இங்கே பாருங்க, ஒலிம்பிக் டார்ச் மாதிரி அண்ணன் கொண்டு வந்துட்டாரு. வர்றே வா. மழையிலையும் பர்ஃபார்ம் ஆகுது, சூப்பர், வேறு லெவல். இதே மாதிரி இருந்துச்சுன்னா வீட்டில் இருக்கிற எல்லா குப்பையும் போட்டு நம்ம எரிச்சிடலாம். இப்போ கோயம்புத்தூர் எப்படி மழை பெய்யுது பாருங்கள், அந்த லெஃப்ட் சைடில் பாருங்களேன். ஓ மை காட், பயங்கரமாக மழை பெய்யுது, ஆனாலும் நம்ம ஆள் வந்து சும்மா கில்லி மாதிரி பர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்காரு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 minutes பயங்கர ஹெவி ரெயின் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ஆள் கொஞ்சம் ஆஃப் ஆகியிருக்காரு. பட் சீரியஸ்லி எ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ, ஏன்னா நார்மலாக தண்ணியில் நினச்சி போட்டுட்ருந்தோம், மழை பெய்யும் போதே வந்து நான் டெஸ்ட் பண்ணிட்டேன், ரொம்ப நல்லாயிருக்கு. இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ப்ராடக்ட். நேச்சருக்கு முன்னாடி நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது, நான் மழை நின்றோன்னு நினச்சேன். ஏன்னா ஃபைனலாக அந்த ஃபைன் பவுடராக இருக்கக்கூடிய ஆஷஸ் அவங்கக்கிட்ட காட்டணும் அப்படின்னு நான் ரொம்ப விருப்பப்பட்டேன். பட் தட்ஸ் ஃபைன். நம்ம அண்ணன் சொன்ன மாதிரி 100 kg வேஸ்ட் நீங்கள் போட்டிங்கன்னா 3 kg ஃபைன் பவுடராக தான் உங்களுக்கு வந்து ஆஷஸ் கிடைக்கும். ஸோ இது வந்து எல்லார் வீட்லேயும் இருக்கணும், ஒரு கம்யூனிட்டியில் இருக்கணும், ஏன்னா அப்போ தான் வந்து குப்பைகள் வந்து கம்மியாகும். ரெண்டாவது, இதில் வந்து ஃபுட் வேஸ்ட்டு பிளாஸ்டிக் வேஸ்ட்டு வந்து இதில் போடக்கூடாது, ஆஸ் பர் கவர்மெண்ட் ரூல்ஸ் வந்து நம்ம போடக்கூடாது. மற்ற வேஸ்ட்டுகள் எல்லாமே போடலாம். இதில் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா பேட்ரிஸு, ஃபோனு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உள்ளே போட்டோன்னா அது வெடிக்கக்கூடிய பொருள், பட்டாசுலாம் போட்டுறக்கூடாது, ஏன்னா அதெல்லாம் வெடிக்கும். அது இல்லாமல் இருக்கக்கூடிய சானிட்ரி வேஸ்டேஜ்லேருந்து மற்ற நான் சொன்னேன்ல, இப்போ இவ்வளோ நேரம் நாங்கள் போட்ட வேஸ்ட் எல்லாமே நீங்கள் குப்பைகளை போட்டு இதில் வந்து எரிக்கலாம். ப்ராடக்ட்டில் வந்து மூவிங் பார்ட்ஸ், அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ் இல்லாதனால சர்வீஸ் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது, இதில் வந்து மெயின்டெனன்ஸ் சுத்தமாக கிடையாது. உங்களுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் டெலிவர் பண்ண உடனே, அப்படியே இறக்கின உடனே நீங்கள் வந்து ஃபயர் பண்ணி உங்ககிட்ட இருக்கிற வேஸ்டேஜ் எல்லாத்தையுமே நீங்கள் போட்டு எரிக்கலாம். வண்டர்ஃபுல்லான ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட்டை பற்றின டீட்டெயில்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கிறேன், அவங்களோட டீட்டெயில்ஸில் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கிளாரிஃபை பண்ணி நீங்கள் வந்து இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். டெலிவரி ஆப்ஷன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அவங்க சொல்லுவாங்க. தேங்க்யூ ஸோ மச் டியர் பாஸ் சிஸ்டர்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை எல்லாருமே சந்திக்கிறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் டான்ஜியர். அண்ட் இது வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ. இந்த மாதிரி எக்ஸ்பிரிமெண்ட்ஸாக நிறைய வீடியோ நான் பண்ணோம் அப்படின்னு சொல்லி விருப்பப்படுறேன். உங்களோட சப்போர்ட்னால தான் இதை நான் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ.